நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக் கொள்பவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக் கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருள்களை எடுத்துக் கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே, திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே, நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கேட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள், மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும்.